வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறணுங்கிறப்போ அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நேரத்தை கையாள்றது தான். நிறைய புத்தகங்கள் இருக்குது, பட் ஒரே ஒரு விஷயம் என்னை பொறுத்து தங்க விதினா இது ஒன்றே ஒன்று தான். என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயந்தாங்க இருக்குது நேரத்தை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் அர்ஜென்சின்னு சொல்லுவோம், இன்னொன்று முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா அந்த உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகளை உடனே உடனே இங்கே வடிப்போம். ஏன்னா எப்போவுமே ஒரு ஃபயரில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டான் இங்கே போகணும் அங்கே போகணும் அது போகணும் முக்கியமான விஷயத்தை தள்ளி போடுவோம். உடனடியாக எனக்கு பண்ணியாகணும், இன்றைக்கி தான் பில்லு கட்டணும், இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, உடனே என்னென்னலாம் இருக்கோ இன்றைக்கி இப்போ கடைசி நேரத்தில் வந்து வச்சு செய்வோம். ஆனால் முக்கியமான விஷயம் ஒரு புக்கு படிக்கணும், ஆமாங்க அந்த புக்கு வாங்கி வச்சுருக்கேன் டைமே இல்லைங்க படி, நண்பரை போய் பார்க்கணுங்க இதுக்கு ஒரு பல்லு கூட கொஞ்சம் லைட்டாக அது இன்றைக்காக நாளைக்கு பார்த்துக்கலாம், என்றைக்கு போய் பார்த்து போகணும்னு கேட்டிங்கன்னா அந்த முக்கியமான விஷயம் ஒரு அவசரமான விஷயமாக மாறும், திடீர்னு பல் வலிக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அப்போ என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டால் முன்னுரிமைகள்னு ஒன்று சொல்கிறோம். எது உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பாருங்கள். வாழ்க்கையில் எல்லோரும் எல்லாத்தையும் செய்யவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் என்ன புரிஞ்சுப்போம்னு கேட்டிங்கன்னா நமக்கு எது வேணும், எவ்வளோ நேரம் இருக்குது, அதை எவ்வளோ அழகாக செய்யலாம், இவ்வளோதாங்க வாழ்க்கை. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களோ பிற்காலத்தில் வந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. காலம் இருக்கும் பொழுது எது உங்களுக்கு முக்கியம்னு படுதோ அந்த முக்கியமான விஷயங்களை ஒன்றொன்றா பட்டியலிட்டு செய்யும் பொழுது அதை நோக்கி நகரும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாகுது. அதுதான் முக்கியமான விஷயம். நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம், ஆனால் வாழ்க்கையில் சில பேர் அதிகமாக சாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான முடிவுகளை அவங்க எடுத்துடுறாங்க. அதுதான் அதில் முக்கியம். முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது அவசரமாக செய்யும் வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி போகும். அவசரமான வேலையை செஞ்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம், எதுக்கு ஓடணும்னு தெரியாது, அதுதான் நடந்துகிட்ருப்போம். நீங்கள் செய்கிற வேலை முக்கியமான வேலையா அவசரமான வேலையா?